ஹலோ, வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் டாம்பரம் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டேஸ்டியான ஒரு டிஷ் வந்து புளியோதரை. இது வந்து ஐயங்கார் புளியோதரை. புளியோதரையில வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு. எஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து ஐயங்கார் புளியோதரை. சூப்பராக இருக்கும். இது எங்க அம்மா தான் வந்திருக்கா, அவ என்ன சொல்றாலோ அதை பேஸ் பண்ணி தான் நான் பண்றேன். இன்னும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பர் ஆசமா இருந்தது. அதைத்தான் இப்ப எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். அம்மா, இன்னைக்கு நம்ம என்னமா பண்ண போறோம்? புளிக்காய்ச்சல் பண்ண போறேன். புளிக்காய்ச்சல் வந்து நீ வறுத்து பண்ணுவியா? இல்லனா சில பேர் வந்து வறுத்து பண்றா, சில பேர் அப்படியே பண்ணிடுறா. எல்லாத்தையும் கிள்ளி பண்ணணும். வறுத்து பண்ணலாம். சோ வறுத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு இருக்க? ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து தனியா, ஒரு டீஸ்பூன் வந்து மெந்தயம், மிளகா வத்தல் ஒரு அஞ்சாறு எடுத்துட்டு இருக்கேன் வறுத்து பொடிக்கிறதுக்கு. அப்புறம் கருவேப்பிலை. ஓ, கருவேப்பிலையும் எடுத்துட்டு இருக்கியா? ஆமா. ஓகே, ரைட்டு. அப்புறம் இப்ப மிளகா வத்தல் வந்து வறுத்து பொடிச்சுக்கிறதுக்கு எடுத்துட்டு இருக்க. ஆமா. அப்புறம் அந்த அதுல கிள்ளி போடுவியா புளிக்காய்ச்சல்ல? அது ஒரு நாலஞ்சு மிளகாத்தால் கிள்ளி போடணும். கிள்ளி போட்டா அது உரப்பு கொஞ்சம் இருக்கு. எதுக்கு வறுத்து போடுறதுன்னா, மிளகாத்தால் எல்லாத்தையும் கிள்ளி போட்டோம்னா அது வந்து வேஸ்டா போகும். குழந்தைகளுக்கு சாப்பிட்டா கூட வாயில் அம்பிடும். இதுனா நன்னா இருக்கும், சேர்ந்தாப்புல இருக்கும், உரப்பும் இறங்கிட்டு இருக்கும். நாள் வச்சிருந்தாலும் கெட்டியா புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சிருந்தாலும் நாள் பட நல்லா இருக்கும். நல்ல நல்லெண்ணெயை விட்டு இது பண்ணினாக்க. ஓகே, அதே மாதிரி தான் அந்த கருவேப்பிலையும் அப்படிதான் இல்லையா? யூஸ்வலி கருவேப்பிலையும் குழந்தைகள் வந்து வேஸ்ட் பண்ணிடும். அதனால ரெண்டு கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். ரொம்ப இது நிறைய போடணும்னாச்சுன்னா உனக்கு அந்த மாதிரி போட்டா நல்லா இருக்காது, அவ்வளவும் வேஸ்டா போகும். சரி, ஓகே. நான் இப்ப இது எல்லாத்தையுமே அப்ப இந்த அஞ்சு சாமானி வறுத்துன்னு வந்துடுறேன். வறுத்து லேசா பிறுபிறுன்னு பொடிக்கணும். நைஸா பொடிக்க போகுது. ஓ, பிறுபிறுன்னு பொடிச்சுக்கணுமா? இல்லைன்னா கூழாயிடும் புளிக்காய்ச்சல் மாதிரி ஆயிடும். ஓகே, நான் இப்ப எல்லாத்தையுமே வறுத்துன்னு வந்துடுறேன். மிளகா வத்தல், தனியா சீடு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன். வெந்தயம் மாத்திரம் துளியின்னு எடுத்துட்டு இருக்கு. ரைட், நான் இதை வறுத்துன்னு வரேன் இப்போ. சரி, இது என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? இது வந்து வேப்பில கட்டி திரிக்கிறதுக்கு. இது என்ன, எலுமிச்சலையா நார்த்தலையா? எலுமிச்சலை. எலுமிச்சலையை கிள்ளின்னு இருக்க. எலுமிச்சலை, அப்புறம் கருவேப்பிலை, நார்த்தலை மூணும் போடணும். அதுக்கப்புறம் ஓமம் போட்டு, ஓமம், உப்பு, பூ, பெருங்காயம், எல்லாம் வெயில வச்சு அப்படியே வறுக்கெல்லாம் வேண்டாம். இருக்கு வெயில நல்லா வச்சா நல்ல இதாயிடும். இலையை மத்தனம் தேசா இது பண்ணிக்கணும், வாட்டிக்கணும் இழுப்பு சட்டியில போட்டு. ஓ, பச்சையா திரிக்க மாட்டேயா? பச்சையா திரிக்க மாட்டேன், வாட்டிக்கணும். அந்த பிரிவு இதா இருக்கும், சக்க சக்கையா இருக்கும். அதனால லேசா இழுப்பு சட்டி சூடுன்னு பெரட்டினேன்னா நல்லா அரைஞ்சிடும். அதுக்காக நல்ல மசியணுங்கிறதுக்காக லேசா ஹீட் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி, நீ இதை இப்ப பண்ணு. நீ இந்த இலையெல்லாம் கிள்ளின்ற, நான் அதுக்குள்ள வறுக்கிற சாமான வறுத்துட்டு வந்துடுறேன் புளிக்காய்ச்சலுக்கு. ஸோ நம்ம இப்ப சொன்ன எல்லா இன்கிரீடியன்ஸையும் ஒன்னாவே போட்டுட்டேன் இழுப்பு சட்டியில. அது கூட இந்த கருவேப்பிலையுமே போட்டுட்டேன். இப்ப இதுல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நம்ம வறுத்துக்கலாம். அம்மா, வறுத்துட்டேன், போருமானு பாரு. நல்ல செவக்க வறுத்துருக்கேன். இந்த அளவுக்கு வறுத்துட்டா போருமா? சரி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. புளிக்காய்ச்சல் போட்டு நல்லா கொதி வந்து இறக்குற சமயத்துல எள்ளுபொடியை போடணும். சோ இப்ப அம்மா சொன்ன மாதிரி வறுத்துன்றது எல்லாத்தையும் மிக்சியில போட்டுட்டேன். முதல்ல வறுத்துன்ற சாமான எல்லாத்தையும் எள்ளை வந்து வறுத்து தனியா எடுத்து வச்சுருக்கேன். எள்ளை வந்து எண்ணெய் இல்லாம தான் வறுத்துட்டு இருக்கோம். சோ எண்ணெய் இல்லாம தனியா எடுத்து வறுத்து வச்சு எடுத்து வச்சுட்டோம். இதை தனியா நம்ம மிக்சியில திரிச்சு வச்சுக்கணும். இப்ப இதை வந்து தனியா செப்பரேட்டா திரிச்சுக்கணும். இதை வந்து செப்பரேட்டா திரிச்சுக்கணும். நம்ம நெக்ஸ்ட் என்னமா பண்ண போறோம்? வறுத்துன சாமான் எல்லாம் ஆறட்டும், அப்புறம் மிக்சியில போட்டு திரிச்சுக்கலாம். முதல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோ. எண்ணெய் என்ன விட்டு இருக்கோம்? நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு. எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சுருக்கு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், மிளகா வத்தல் ஒரு நாலு. மிளகாத்துல கிள்ளி எடுத்துருக்கோம். கிள்ளி எடுத்துருக்கேன். இதையும் தாளிச்சு கடலைமா? நிலக்கடலை. நிலக்கடலை எவ்வளோ எடுத்துட்டுருக்கேன்? இவ்வளோ எடுத்துருக்கேன், ரெண்டு ஸ்பூன். ஸோ கடுகு வெடிச்ச அப்புறமா? ஆமாம், நிலக்கடலை, அப்புறம் கடலைப்பருப்பு,
உளுத்தம் பருப்பு மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணுமா. செவக்க பருப்பெல்லாம் நல்லா செவந்துருக்கு, இந்த அளவுக்கு செவந்த அப்புறமா 2 டீஸ்பூன் பெருங்காயம். பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியே போட்டுப்பாளே இது புளிக்காய்ச்சலுக்கு. கூட கொஞ்சம் போட்டுட்டேன் போதும். அதுக்கப்புறமா புளியை கரைச்சி விடணும். புளி வந்து எப்படி கரைச்சி வச்சுட்டுருக்க காமி? நம்ம கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுருக்கோம். திக்காகவே கரைச்சி வச்சுருக்க. எவ்வளோ புளி எடுத்துட்டுருக்கம்மா அதில்? நல்லா ஒரு 1 முழம் புளி எடுத்துருக்கேன். நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி. அதை கரைச்சி வச்சுருக்கேன், அப்படியே விட்டுருணும். ஸோ எப்போவுமே நம்ம புளிக்காய்ச்சலுக்கு வந்து திக்காக கரைச்சிக்கலாம். புளியை வந்து ரொம்ப டைல்யூட்டடாக பண்ணிக்கப்படாது, ஏன்னா புளிக்காய்ச்சலுங்கிறது கெட்டியாக இருக்கும். அதனால் திக்காக கரைச்சின்ட்டோம்னாக்கா நமக்கு சீக்கிரம் ஆயிடும் புளிக்காய்ச்சல். நெக்ஸ்ட்டுமா புளி விட்ட அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி. சால்ட் வந்து தேவைக்கேற்ற போடணும் டேஸ்ட்டுக்கு. சால்ட் மிக்சியில் வந்து இப்போ நம்ம வறுத்துட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி திரிச்சுட்டுருக்கா. ஏமா கொஞ்சம் கோர்ஸாக திரிச்சுக்கணும், நைஸாக திரிச்சுட்டுருக்கூடாது இல்லையாம்மா? ஸோ இப்போ இதையும் இந்த புளிக்காய்ச்சல் கூட சேர்த்துக்கிறியா? புளிக்காய்ச்சலோட இதையும் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த புளி கூட இதை அரை நம்ம திரிச்சு வச்சுட்டதையும் போட்டுடாச்சு. பவுடரையும் கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்து பொடிச்சு போட்டுட்டோம். அதனால கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டால் வாசனையாக. ஒரு 2 கருவேப்பிலை போட்டுக்கிறியா? இது வந்து இப்போ இதில் வேற என்ன போடணும் நம்ம கடைசியில? கடைசியில் எள்ளு போடணும். எள்ளு வறுத்து வச்சுக்கோ இல்லையா, அதை பொடிச்சு போட்டுக்கணும். இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சோண்டு வெள்ளம் போடணும். ஸோ இது இப்போ வந்து நல்லா கொதிச்சு கெட்டி ஆகிக்கட்டும். இல்லை அம்மா என்ன புளிக்காய்ச்சல் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு பாரு, நல்லா கெட்டி ஆகிட்டு வந்துடுது. அப்போ நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் ஒரு குழி கரண்டியால் 1 கரண்டி விடலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் விடணும். சாம்பார் கரண்டியால் 1 கரண்டி விடணும். ஸோ நல்லெண்ணெய் விட்டுன்ட்டு அதுக்கப்புறமா வெள்ளம். வெள்ளம் வந்து எவ்வளோ எடுத்துட்டுருக்கோம்மா? 2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். ஸோ 2 ஸ்பூனாக ரொம்ப திதிப்பாக இருக்காதா? இருக்காது, நல்லா கரெக்டாக இருக்கும். இவ்வளோ புளிக்காய்ச்சலுக்கும் கரெக்டாக இருக்கும். சரி இதில் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விடலாமோ? இன்னும் கொஞ்சம் விடலாம், அப்புறம் சாதமும் விட்டுக்கலாமே. 2 ஸ்பூன் எண்ணெய் விடுவேன். அப்புறம் வேணும்னா சாதம் பிசைகிறப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். ஓகே. எல்லாம் வறுத்த எல்லாம் வந்து இந்த மாதிரி பொடிச்சுக்கணும். இந்த மாதிரி சீக்கிரம்னா பொடிச்சுக்கணும். நைஸாக பொடிச்சாக்கா எண்ணெய் கசிஞ்சுன்றும், அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது. புளிக்காய்ச்சல் இந்த ஸ்டேஜில் பண்ணிட்டுலாம்மா? பண்ணிட்டுலாம், வெட்டி ஆகிடுச்சு இல்லையா? இன்னும் கொஞ்சம் தானே இருந்தேன்னா அது சேர்ந்துக்கணும், எல்லாமே சேர்ந்துக்கணும். ஸோ இப்போ இதில் வேறு ஏதாவது நம்ம ஆட் பண்ணணுமா? ஒன்றும் பண்ணாங்க, ரெடி ஆகிடுச்சா புளிக்காய்ச்சல்? தேவைக்குள்ளதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் கெட்டி ஆனது எடுத்துட வேண்டியது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கெட்டி ஆகிடுது இல்லையா? மனம் ஜம்முன்னு தூக்கிறதே ஆத்தையே அம்மா. இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகிட்டு பாரு, எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சுன்னு வந்துடுது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடவா? ஆஃப் பண்ணிவிடுவேன். போருமா இந்த அளவுக்கு? போருமா? எண்ணெயெல்லாம் நல்லா கட்டிட்டு வருதேன். ஆமாம், ஆஃப் பண்ணிட்டுமா? ஸோ இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான புளிக்காய்ச்சல் எனக்கு நீ சொல்லி கொடுத்துருக்க புது மாதிரி. நான் வந்து இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் பண்ணுறதில்லை. நான் எப்போதும் இப்படி தான் பண்ணுவேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சும்மா அந்த அரைச்சி நீ திரிச்சு போடுற இல்லையா வறுத்து, அந்த மாதிரி போட மாட்டேன். ஜஸ்ட் அப்படியே கிள்ளி போடுவேன். ஆமாம், கிள்ளி போட்டால் வேஸ்ட் ஆகிடும் மிளகாவத்தெல்லாம். கரெக்டாக இந்த மாதிரி போட்டால் காரமும் இறங்கிட்டுக்கும். மிளகாவத்தல் 2 மணத்துக்கு கிள்ளி போட்டுக்கலாம். அது உரப்பும் இறங்கிட்டுக்கும், ரொம்ப நாள் இருக்கும். இது புளியோதரையா இல்லனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பண்றா. திருநெல்வேலி பக்கத்துல ஐயங்கார் புளியோ, ஐயங்கார் தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா புளியோதரைக்கு. இது வந்து ஐயங்கார் புளியோதரையா இப்போ நீ பண்ற? ஏன்னா எள்ள எல்லாம் போட்டு பண்ணிருக்கேன். சோ அப்புறம் வேற கர்நாடகால நீ பெங்களூர்ல இருக்கும் போது கொப்பரை நன்னா திரியும் அப்படியே வறுத்துட்டு போடுவான். அங்கே பெங்களூர் ஸ்டைலில், அது வந்து கர்நாடகா ஸ்டைலில் வந்து அது எந்த ஸ்டேஜில் போடணும்? எந்த ஸ்டைல்னா கொதிச்சிருக்கும் இல்லையா, கொதிச்சு இந்த மாதிரி வரும்போது அதை வறுத்துட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை போட வேண்டியது. இந்த மாதிரி கெட்டி ஆயின் வரப்போ போட்டுக்கணும். அதோட திருகல் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கணும், அது ரொம்ப திருப்பி திருப்பியாக பெருசாக இருக்கக்கூடாது. அதை நல்லா கீறிண்டு மிக்சியில் ஒரு திருப்பி திருப்பின்ட்டோம்னா அப்படியே வறுத்துட்டாக்க தேங்காய் பூ மாதிரி வந்துடும். அது அப்படியே அதில் போட்டுக்கோ கிண்ட வேண்டியது. அது வந்து கர்நாடகா ஸ்டைல் புளியோதரை. கர்நாடகா. ஓகே, இது வந்து ஐயங்கார் புளியோதரையா? நம்ம திருநெல்வேலி பக்கத்துல இதான் பண்ணுவோம். திருநெல்வேலி பக்கத்து புளியோதரை வந்து இந்த மாதிரி. அம்மா புளியஞ்சாதம் எப்படி இருக்கு? புளிக்காய்ச்சல் பண்ணிட்டு சாதம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு இல்லையாப்பா? இதோ இதை புளியஞ்சாதம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே அம்மா, டேஸ்ட் எப்படிமா இருக்கு? அப்பளம் பொரிச்சிருக்கேன் பாருப்பா இது புளியஞ்சாதத்துக்கு. இது அரிசி அப்பளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அரிசி அப்பளம் பொரிச்சிருக்கேன். ஸோ டேஸ்ட் நல்லா இருக்கு இல்லையா?
இது வந்து ஐயங்கார் புளியோதரை இல்லையம்மா? எனக்கு